ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் தமிழ் வந்து பார்ட் 52 பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 40th கொஷின் வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து 41st கொஷின்லேருந்து 60th கொஷின் வரைக்கும் பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கொஷின்கெலாம் வந்து நான் நோட்ஸ் பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த கொஷின்லாம் வந்து முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. 41st வினா, தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்தியங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்தியங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர் கால்டுவெல். இவரோட ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் கால்டுவெல். இவர் 1814 பிறந்திருப்பார், 1891 உயிரிழந்திருப்பார். அதாவது இறந்த ஆண்டு 1891, பிறந்த ஆண்டு 1814. இவருக்கு 24 வயது இருக்கும்போது இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஓகேங்களா? அடுத்த வினா 42nd வினா. பக்கத்தில் கொஞ்சம் ஒர்க் நடக்குதுங்க, அதனால சவுண்டு எதனா கேட்டுச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம கொஷின் மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையது? தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையதுனா மு வரதராசனார். 43rd வினா, தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனாரால் பாராட்டப்பெறுபவர் முத்துராமலிங்கர். தேசிய காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனாரால் பாராட்டப்பெறுபவர் முத்துராமலிங்கர். 44th வினா, காமராசரின் அரசியல் குரு வந்து சத்தியமூர்த்தி. 45th வினா, பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல். குறிஞ்சித்திட்டு வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் வந்து எழுதியிருப்பார். பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், கொய்யாக்கனி இதெல்லாம் வந்து பாவலர் ஏறு எழுதினது. குறிஞ்சித்திட்டு மட்டும் பாரதிதாசன். 46th வினா, தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என கூறியவர் கெல்லட். 47th வினா, ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் ராணி மங்கம்மாள். இது வந்து ஓல்டு புக்கில் வருதுங்க இந்த டாபிக். ராணி மங்கம்மாள் பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. 48th வினா, உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதினா மு வரதாசனை பொறுத்த வரைக்கும் அவர் கூறிய கூற்று வந்து கொஷினாக வரும். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 49th வினா, சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா மணிமேகலை. சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா மணிமேகலை. இது வந்து 50 காப்பியங்களில் ஒன்று. மொத்தம் 50 காப்பியங்கள் 5 இருக்குது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதில் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். குண்டலகேசியின் ஆசிரியர் நாதக்கொத்தனார். வளையாபதியின் ஆசிரியர் வந்து பெயர் தெரியவில்லை. சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 50th வினா, திருவரங்கம், அதை வந்து தமிழில் ஸ்ரீரங்கம்னு சொல்லுவாங்க. திருச்சிற்றம்பலம், அது வந்து சிதம்பரம். திருமறைக்காடு வந்து வேதாரண்யம். அங்கையர் கன்னி வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே தூய தமிழ். இப்போ வந்து வழக்கத்தில் இருக்கிற பெயர் வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான விடை. அடுத்து 51st வினா, மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? ஓகேங்களா? உலக தமிழ் மாநாடு வந்து மொத்தம் 10க்கும் மேற்பட்ட உலக தமிழ் மாநாடுகள் இருக்கும். அதில் முதல் 10 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1981. முதல் 10 உலக தமிழ் மாநாடு நடந்த இடங்கள் வந்து எழுதியிருக்கேன், அதற்கான இயரும் எழுதியிருக்கேன்.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல் உலக தமிழ் மாநாடு வந்து கோலாலம்பூர் மலேசியாவில் நடைபெற்றிருக்கும் 1966, சென்னையில் 1968, பாரீஸில் 1970, யாழ்ப்பாணத்தில் 1974, மதுரையில் 1981, கோலாலம்பூரில் 1987, மொரீஷியஸில் 1989, தஞ்சாவூரில் 1995. கோலாலம்பூர் வந்து மூணு இடம் வந்திருக்குங்க, மலேசியாவில் தான் நடைபெற்றிருக்கும், 1, 6, 9. இது எல்லாமே வந்து மலேசியாவில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாடு. தஞ்சாவூர் 1995, கோலாலம்பூர் 2015, சிகாகோ வந்து 2019. இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் மாதிரி பார்க்கலாமா? அந்த உலக தமிழ் மாநாட்டில் இருக்கிற முதல் எழுத்தை பார்த்துக்கோங்க, கோலாலம்பூரில் கோ, அப்புறம் சென்னையில் சே, பாரீஸில் பா, யாழ்ப்பாணத்தில் யா, மதுரையில் மா, கோலாலம்பூரில் மோ, கோலாலம்பூரில் கோ, மொரிஷியஸில் மோ, தஞ்சாவூரில் தா, கோலாலம்பூரில் கோ, சிகாகோவில் சி. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு செல்லும் பாவனாவை யாராவது வழிமறித்தால், வழிமறித்தால் மா, மதுரை. ஓகேங்களா? வழிமறித்தால் கோவில் நிர்வாகம், கோ, கோவில் நிர்வாகத்துக்கு கோ, கோவில் நிர்வாகம், மொட்டையடித்து, மொரிஷியஸில் மோ, மொட்டையடித்து தண்டிக்கும், தஞ்சாவூரில் தா. இப்போ இங்கனம் வந்து கோவில் நிர்வாகி சிகாமணி. ஓகேங்களா? இங்கனம் கோவில் நிர்வாகி சிகாமணி அப்படின்னு ஒரு சின்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிங்கன்னா எல்லா ஊரும் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் ஊர் மட்டும் கேட்பாங்க, இயர் வந்து நீங்கள் சின்னதாக எதனா ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா 2 or 3 times நீங்களே படிச்சிங்கன்னா இயர் வந்து மனப்படாயிடும். ஏன்னா இது வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு பேட்டர்னில் எதுவும் வரலை. ஓகேங்களா? பேட்டர்ன் மாறி மாறி வருதுனால இதை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறத விட நீங்கள் அந்த ஊர் ஞாபகம் வச்சுக்கிட்டு இயர், ஊர் வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுட்டு இயர் நல்லா படிச்சுக்கோங்க. இன்னொரு முறை ஷார்ட்கட் சொல்லிடுறேன், கோவிலுக்கு செல்லும் பாவனாவை யாராவது வழிமறித்தால் கோவில் நிர்வாக, கோவில் நிர்வாகம் மொட்டையடித்து தண்டிக்கும், இங்கனம் கோவில் நிர்வாகி சிகாமணி. ஓகேங்களா? அடுத்து 52வது வினா, நான் நிரந்தரமானவன், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதை பாடியவர் கண்ணதாசன். கண்ணதாசனை பற்றி சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். புனைப்பெயர் வந்து இவருக்கு, ஏன்னா புனைப்பெயர் வந்து கொஷினில் வந்து நிறைய கேட்பாங்க கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும், அப்புறம் நூல்கள் கேட்பாங்க. இது ரெண்டுமே நான் வந்து எடுத்திருக்கேன், இம்பார்ட்டன்ட் நூல்களும் அவருடைய புனைப்பெயர்களும் நடிக்க நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க, அதனால் எடுத்து எழுதியிருக்கேன். காரை முத்து புலவர், வணங்காமுடி, கனகப்பிரியன், பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி. கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, காரை முத்து புலவர் என்ற புனைப்பெயருடைய கவிஞர் யார், கீழ்கண்டவற்றுள்னு கேட்பாங்க. காரை முத்து புலவர், வணங்காமுடி, கனகப்பிரியன், பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி. இவரோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா முத்தையா, காரைக்குடியில் சிறுகுடல் பட்டியில் பிறந்திருப்பார். இவரோட நூல் வந்து பார்த்திங்கன்னா சேரமான் காதலி நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருக்கோம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். அடுத்து இவருடைய நூல்கள் பார்க்கலாம், 10க்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து இவர் எழுதியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் நூல் பார்க்கலாம், அட்டநந்தி, ஆதிமந்தி, ஏசு காவியம், கள்ளக்குடி மகா காவியம், மாங்கனி மலர்கள். அட்டநந்தி, ஆதிமந்தி, ஏசு காவியம், கள்ளக்குடி மகா காவியம், மாங்கனி மலர்கள். அடுத்து பாருங்கள், அடுத்த குஷின் போயிடலாம். ஓகேங்களா? நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. இது வந்து கண்ணதாசன். அடுத்து 53வது வினா, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். இது வந்து பாரதிதாசன். 54வது வினா, மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்கள் வந்து களம், வங்கம், புனை, அம்பி. மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்கள் களம், வங்கம், புனை, அம்பி. 55வது வினா, பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொறுத்துக. மீனாட்சிக்கு வந்து அங்கையர் கன்னி, மதுரவசினி வந்து தேன்மொழி பாவை, கட்கநேத்ரி வந்து வால் நெடுங்கண்ணி, விசாலச்சி வந்து நீல் நெடுங்கண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன் கரெக்டான விடை. அடுத்து 56வது வினா, பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இதில் வந்து பிழையற்ற தொடரை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். இது நீங்கள் புக் பேக்கில் படிச்சிருப்பீங்க, உயிர்ம எழுத்துக்களுக்கு ஒரு வரணும். அதுபோல் அஃது அதுவும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு மாவட்டத்தில் மா என்பது உயிர்மை எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு வரணும், ஓர் அமைச்சர், அதுக்கு ஆக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு. இது மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த கொஷின் வந்து அடிச்சிடலாம். ஓர் மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். அடுத்து 57வது வினா,
மகாதம் எனப்படுவது வித்தார கவின்னு சொல்லுவாங்க. மகாதம் எனப்படுவது வித்தார கவி. அடுத்து அகத்திணையின் வகைகள். அகத்திணையின் வகைகள் மொத்தம் 7. ஓகேங்களா? அன்பின் ஐந்திணைகள்னால் 5 திணைகள் மட்டும் வரும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதுவே அகத்திணைகள்னால் 7 வகைப்படும். அன்பின் திணைகள்னால் 5. 7 திணையில் 6வது கைக்கிளை, 7வது பெருந்திணை. அவ்வளோதாங்க. இன்னும் 2 க்வெஸ்சன் தான் இருக்குது. முடிய போது காரணத்தேர் டேஸ் என பிரியும். கரணத்து ப்ளஸ் ஏர். கரணத்தேர் என்பது கரணத்து ப்ளஸ் ஏர் என பிரியும். அடுத்து லாஸ்ட் க்வெஸ்சன், மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் செல்வார். இது வந்து திருக்குறளில் வரும் ஒரு லைன். ஓகேங்களா? இது நீங்கள் மாற்றி மாற்றி இருக்கிற ஆப்ஷனை படித்து பார்த்தாலே இதுக்கு நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வாரை. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக எனக்கு முடிஞ்சிருது. 20 க்வெஸ்சன் பார்த்தாச்சு. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.